பொன்னையர் சாமி அன்பு வணக்கங்கள். தமிழ் தடம் இது தமிழரின் தடம். இன்றைய வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கீழடியை பற்றி சங்ககால வாழ்விட தொல்லியல் எச்சங்கள் இருந்ததை கண்டறிந்து 1974 தமிழக தொல்லியல் துறைக்கு முதன் முதலாக தகவல் தந்த, கீழடியில் ஆசிரியராக அப்போது பணியாற்றிய ஆசிரியர் திரு வை பாலசுப்ரமணியம் அவர்களுடன் ஒரு நேர்காணல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த கீழடியில் கிடைச்ச நாணயங்கள், இந்த நாணயங்கள் எந்த காலத்து நாணயங்கள்? இந்த நாணயங்கள்ல எழுத்து குறிப்புகள் இருக்காசு கிடைத்திருக்காங்க. அடையாளம் தெரிகின்ற வகையிலே வழுதியினுடைய காசு கிடைக்கிறது. வழுதியினுடைய காலம் வந்து கிபி என்று சொல்கிறார்கள், கிபி 1000 என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு வரிசையாக கடைசி வரையிலும் கூட காசு கிடைத்திருக்காரு. பின்னாலே ராஜராஜ சோழனுடைய காசு கிடைத்திருக்கிறது, ராஜேந்திர சோழனுடைய காசு கிடைத்திருக்கிறது, அது பின்னாலே வந்திருக்கிறது. பிற்கால பாண்டியனுடைய காசு எல்லாம் கிடைக்கும். அதிகபட்சமான காலம் வழுதியினுடைய காசு தான் உண்மையான. இப்ப ஒட்டுமொத்தமா இதுவரைக்கும் செய்த ஆய்வுகள்ல, இப்ப சமீபமா காலமாக செய்து முடித்த அண்மையில் ஆய்வுகள் வரைக்கும் ஒட்டுமொத்தமா பார்த்தா, நீங்க வந்து கீழடி நாகரிகத்தை எப்படிங்க பாக்குறீங்க? தமிழக தொல்லியல் துறை சேர்த்து, தமிழக தொல்லியல் துறை செய்த ஆய்வுகளையும் சேர்த்து, இதுவரைக்கும் முதல் கட்ட ஆய்வுல இருந்து நிறைவாக இதுவரைக்கும் செய்த ஆய்வுகளை எல்லாம் தொகுத்து பார்த்தா, இந்த கீழடி நாகரிகத்தை பற்றி நீங்க என்ன சொல்ல? இதில் ஒரு செய்தியும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி, இந்த 6 ஆய்வுகள்லேயும் ஏறத்தாழ கிடைத்த பொருள்கள் எல்லாம் ஏறத்தாழ 90% ஒத்த பொருள்களே. இந்த அகழ்வாய்வு குழிகளிலே கிடைத்த பொருள்கள் ஏறத்தாழ ஒரு 80-90% பொருள்கள் ஒத்த பொருள்களே. ஒரு 10-20% பொருள்னா ஒவ்வொரு குழியிலையும் வேறுபட்டு காண கிடைக்கிறது. அதனால ஒரு பெரிய ஒரு இதை வந்து இதை இந்த யார் அகழாய்வை வைத்துக் கொண்டு நாம் சொல்வதற்கு இல்லை. ஒரு துரதிசுவசமாக நம்முடைய அரசோ அல்லது நம்முடைய ஆய்வு நிபுணர்களோ தெளிவாக முடிந்ததுதான் என்னுடைய கருத்து. ஏன்னு சொன்னால், நான் ஒரு விவரம் கேட்டிருந்தேன் ஆட்சி ஆற்றியிலே, தமிழக தொல்லியல் துறையத்திலே ஒரு விவரம் கேட்டிருந்தேன். ஒரு 23 கொடுத்து விவரம் அதற்கு அவர்கள் எனக்கு அளித்த பதில் என்ன தெரியுமா? அவர்கள் வெளியிட்ட ஒரு புத்தகத்தை அப்படியே எனக்கு அனுப்பியிருக்கிறார்கள். கீழடி தொல்லியல் ஆய்வு அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு 100-90 பக்கம் 80-70 பக்கம் இருக்கும். அந்த புத்தகத்தை எனக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அவ்வளோதான், இதுதான் அவர் கொடுத்த எனக்கு தகவல். நான் கேட்ட தகவல்கள் வேற வேற 23 கேள்விக்கு கொடுக்கிறது. அந்த 23 கேள்விக்கு பதில் சொன்னால், நான் வரலாற்றை ஓரளவுக்கு இந்த அகழாய்வின் அடிப்படையிலே ஓரளவுக்கு நம்ம சொல்ல முடியும், இருந்துச்சுன்னு சொல்ல இது இது இருந்துச்சுலாம். வரலாற்றை முழுமையாக எழுதுவது என்பது இயலாத காரியம், முடிவு கூறுவது என்பது இயலாத காரியம். இந்த ஆய்வுகள் எப்படி தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க? இந்த ஆய்வுகள் முழுவதுமாக திரும்ப திரும்ப சொன்னால், முற்றிலுமாக இந்த 110 ஏக்கராவையும் அரசு எடுத்துக்கொண்டு விலைக்கு வாங்கி எவ்வளவோ 1000 கோடி செலவழிக்கிறவர்கள் இதற்காக 100 கோடிகளை செலவழித்தால் போதுமானது. மக்கள் மிக பெரும் கோடிகளை எதிர்பார்க்கவில்லை. அவருடைய நிலங்களுக்கு உரிய விலையை கொடுக்க இந்த கேட்கக்கூடிய மார்க்கெட் ரேட் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, இந்த மார்க்கெட் ரேட்டோட கூட கொஞ்சம் கொடுத்து விட்டால் அவர் இடங்களை கொடுப்பார்கள். முற்றிலுமாக நீங்கள் ஃபென்ஸ் பண்ணி அதை வேலி எடுத்து மரங்களெல்லாம் கட்டி எப்படி அங்கே பரப்பாவிலையும் மகஞ்சோதாரிலையும் ராஜ்காகியிலையும் தோலவாராவிலையும் செய்தார்களோ அதை போல இங்கேயும் செய்ய முடியும். அப்போதுதான் ஒரு உண்மையான முழுமையான வரலாற்றை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியும். அங்கே செஞ்சாங்களே இங்கே ஏன் செய்யல அப்படின்னு செய்ய முடியல. ராஜ்காட்ஜியில் இருந்த இடம் புறம்போக்கு வெற்றி வெளி, தோலாவாடா குஜராத்தில் இருக்கக்கூடிய தோலாவாடாவில் இருந்த இடமும் வெற்றி வெளி. ஆகையினாலே அந்த வாய்ப்பு சுலபமாக அங்கே அமைந்தது. இங்கே தோப்பாக போனதுனாலே இந்த வாய்ப்பு ஏறத்தாழ முடங்கிப்போம். அதான், அப்படி செய்தால் இதை முழுமையாக செய்ய முடியும். இதை அரசு தான் செய்ய முடியும், அரசு நினைத்தால் செய்ய முடியும், அல்லது மக்கள் நினைத்தால் செய்ய முடியும்.
ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் நினைக்கணும், யாரும் நினைக்கல, அதுதான் பரிதாபம். ஊடகங்களாகட்டும் நம்முடைய பத்திரிகைகளாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது ஆரவார பேச்சுக்களை குறைத்து கொண்டு செயல்படுகிற விதமாக ஏதாவது செய்ய வேண்டும். அதற்கு முன்னுதாரணமாக நாம் கேரளத்தில் இருக்கக்கூடிய பட்டினம் ஆய்வை எடுத்துக்கொள்ளலாம். கேரளத்திலே பட்டினம் இந்த எர்ணாகுளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, கொச்சி எர்ணாகுளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டினத்திலே கேரள ஆய்வு நடந்திருக்கிறது. பட்டினத்திலே அந்த பட்டின ஆய்வுகளிலே மக்களுடைய பங்களிப்பு தான் அதிகம். அரசினுடைய பங்களிப்பை விட மக்களுடைய பங்களிப்பு மிக அதிகம். பல வேறு இடத்திலே அவர்கள் பணம் நண்பர்களை சேர்த்து அது அருமையான ஒரு மியூசியம் என்று வைத்திருக்கிறார்கள். அருமையான கண்டுபிடிப்பு. அதில் ஒரு மலையாள எழுத்து கூட கிடையாது. அதுதான் அங்கே உண்மை, பெரிய உண்மை. அங்கே ஒரு மலையாள எழுத்து கூட கிடையாது, எல்லாம் நம்ம தமிழில். அவர்கள் மிக ஆர்வத்தோடு கீழடிக்கு வந்து பார்க்கிறார்கள் அந்த மக்கள், எங்களுடைய நாகரிகம் என்று சொல்கிறார்கள். அண்மையிலே கேரள வானொலியில், கேரள தொலைக்காட்சியிலே என்னுடைய இதை பற்றி பேசுகிற போது அவர்கள் ஒளிபரப்பு இருக்கிறார்கள். கீழடியை பற்றியும் பேசியிருக்கிறார்கள், மலையாளத்திலே பேசியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அங்கே அவர்கள் ஈடுபாடுடையவர்களாக இருக்கிறார்கள். அது மாதிரியாக இங்கேயும் மக்கள் எழுச்சி செயலாக்கம் வருதல் வேண்டும். வெறுமனே பேசுகிறதுனால மட்டுமில்லை, ஒரு கன்சோர்டியம், ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். நிதி ஆதாரத்தை தேடுதல் வேண்டும். அரசினுடைய துணையோடு, அரசினுடைய அனுமதியோடு, அறிஞருடைய உதவியை கொண்டு இதை தீவிரமாக செயல்படுத்தினால் நிச்சயமாக நாம் ஒரு கட்டமைப்பை, ஒரு வரலாற்றுக்கு கட்டமைக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. 2500 வருஷங்களுக்கான ஒரு வரலாற்றை இங்கே நாம் வைத்திருக்கிறோம். இதை இன்னும் வெளிக்கொண்டு வர வேண்டும், முழுமையாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அதுதான் வழி. அதற்கு மக்கள் முன்னிற்க வேண்டும், ஒன்றுபடுதல் வேண்டும், செயல்படுதல் வேண்டும். அந்த மாதிரியாக தமிழக மக்கள், தமிழறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் வெறும் பேச்சு பேசாமல் ஒரு கன்சோர்ச்சியம் ஏற்படுத்தி ஒரு நிதியை திரட்டி ஒட்டுமொத்தமாக அரசினுடைய உதவியை கோரி அரசின் துணையோடு அறிஞர்களை கொண்டு இன்னும் பல்வேறு விதமான நிலைகளிலே அதை செயல்படுத்துவதற்கு தமிழக மக்கள், அரசும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு. அமெரிக்காவில் எப்படி வந்து இந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல தமிழ் சேர் தொடங்குவதற்கு இரண்டு பெரிய தமிழ் அறிஞர்கள், அவங்க வந்து தமிழ் படித்தவர் கிடையாது, அவர் மருத்துவர், இந்த மருத்துவர் இன்னொரு இரண்டு பேர் இணைந்து மிகப்பெரிய அளவுக்கு அவரே வந்து நன்கொடை தொகையை வழங்கி உலகம் முழுக்க வந்து தமிழர்கள் நிறைய நிதியை வழங்கினாங்க. தமிழகத்துக்கு வந்தாங்க, தமிழ்நாடு அரசும் நிதி கொடுத்தது, எல்லா அரசியல் கட்சிகளுமே நிதியை கொடுத்தாங்க, தனியார் கொடுத்தாங்க, பொதுமக்கள் நிறைய பங்களிப்பை செய்தார்கள், நன்கொடை கொடுத்தாங்க. இது போல பயன்படுத்தி அந்த நிதியை கொண்டு ஹார்வர்ட்ல அவங்க தமிழுக்கான ஒரு இருக்கை அமைத்திருக்காங்க என்பதை நாம் அறிகிறோம். அதே போல இப்ப நீங்க சொல்றதுல, இப்ப நீங்க சொன்னீங்க இந்த ஏற்பாட்டுல நீங்க முன்னின்று செஞ்சா என்ன, இந்த அளவுக்கு நீங்க செஞ்சிருக்கீங்க, நிறைய கீழடி ஆய்வுக்கே முழு முதல் காரணமா இருந்திருக்க நீங்கள், இதுல முதல் தொடக்கமாக நீங்க பண்ணலாமே. எனக்கு வயசு 79 வயதாக இருக்கு, வயது ஒரு தடை இல்லை. ஆனால் என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், கீழடியில் இருக்கக்கூடிய மக்கள் நில சொந்தக்காரர்களிடத்தில் என்னால் பேசி அதை நியாயமான ஒரு விலைக்கு, மார்க்கெட் விலைக்கு என்னால் அதை வாங்கித்தர முடியும். அதுதான் செய்யலாம், அதை என்னால் செய்ய முடியும். பலரிடத்திலையும் தொடர்பு கொண்டு பேசி அதை மக்களிடத்திலே சொல்லி எடுத்து சொல்லி அதை செய்ய முடியும். ஆனால் பெருமளவு தமிழ் திரட்டி ஒரு அமைப்பை ஒரு உலைக்கு செய்வது என்பதற்கு வாய்ப்புகள் என்னால் இயலுமா என்பது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியவில்லை. நீங்க சொன்னது மாதிரியே பட்டணத்துல வந்து எப்படி பொதுமக்கள் ஆய்வுல ஆர்வம் கொண்டு அவர்களாகவே அந்த இடத்தை பெற்றிருக்கிறார்களோ என்று சொன்னீங்களே, அது போல நீங்க ஒரு ஒரு முயற்சியை மேற்கொண்டால் நம்ம தமிழக மக்கள் எல்லாரும் நிதி தர தயங்க மாட்டார்கள். யாராவது முதல் முதலாக ஆரம்பிக்க வேண்டும், கேட்க வேண்டும். அது மாதிரி ஆரம்பிச்சோம்னா தமிழக மக்கள் முன் வருவார்களே. ஏராளமான தமிழக மக்கள் மட்டும் இல்ல, உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் நிச்சயமாக முன் வருவார்கள் இல்லையா? உலக தமிழ் வணிகர்கள் அமைப்பு என்று ஒன்று இருக்கிறது. இந்த உலக தமிழக வணிகர்கள் அமைப்பு என்னை அழைத்து ஒரு விருது கொடுப்பதற்காக அழைத்திருந்தார்கள். இப்போது பல வணிகர்கள், உலகத்தினுடைய பல பகுதிகளில் இருந்த வணிகர்கள், ஜப்பான், சீனா, மொரீஷியஸ் தீவுகள், இன்னும் ஆப்பிரிக்காவில் இருந்த நாடுகளில் இருந்த வணிகத்து பெருமக்கள் என்னோடு பேசினார்கள். அவர்கள் இதே கருத்தை சொன்னார்கள். ஆனால் அது எந்த அளவிற்கு சாத்தியம், எனக்கு தொடர்பு படுத்துவது எப்படி, அது எல்லாம் வந்து யோசிக்க. ஏன்னா வயதில் குறைந்தவர்களாக இருந்தால் கருவிகளை கையாள்வது எளிதாக இருக்கும். தொலைக்கருவிகள் இருக்கிறது அல்லவா, எலக்ட்ரானிக் தொலைக்கருவிகள் இருக்கு, அதை கையாள்வது எளிதாக இருக்கும். ஏன்னா நான் இனிமேல் அதை கற்றுக்கொண்டு தொலை கருவிகளை கையாள்வது என்பது வயது காரணமாக பரிமாற்றங்கள் வருகிறது. அப்போ இளைஞர்கள் யாராவது தலையெடுப்பார்களே ஆனால், முன்னிருப்பார்களே ஆனால், நான் அதற்கு முழுமையாக என்னாலே துணையாக இருக்க முடியும்.
ஏராளமான இது போல முன் வர வேண்டும் என்று நீங்கள் வேண்டுகோள் கொடுத்தால், இது போல வந்து இந்த துறையில ஆர்வம் பெற்ற இளைஞர்கள் ஏராளமான அளவுக்கு உலகம் முழுக்க இருக்கிறார்கள், நிச்சயமாக உங்களுக்கு துணை நிற்பார்கள். இருக்காங்க அமெரிக்க தமிழ் சங்கத்தினுடைய கூட்டமைப்புக்காரர்கள் இதே மாதிரியாக காணொலியில பேசினார்கள். லண்டன் இங்கிலாந்து நாட்டிலே இருந்து இங்கிலாந்து லண்டன் தமிழ் சங்கங்களுடைய கூட்டமைப்பு சார்ந்து பேசினார்கள். நான் ஒரு நேரத்தை கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இருந்து 2 மணி நேரம் பேசியிருப்பேன் அவர்களோடு. அவர்களிடத்திலே நான் இந்த கருத்தை தான் சொன்னேன். அவர்கள் யார் செய்வதை நீங்களே செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். இதே சொன்னார். ஒரு நம்பிக்கையும் ஏற்பட வேண்டும். இப்ப உங்களை வந்து எல்லாரும் உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக நீங்க இருக்கிறதுனால நீங்கள் தான் இதை துவக்கி வைக்க வேண்டும். இந்த பெருமை எல்லாம் வரணும். வைத்திருக்கிறேன் பாண்டிய நாடு துன்ப பாதுகாப்பு சங்கம் என்று ஒன்று வைத்திருக்கிறோம். ஒரு மிகச்சிறிய அமைப்பு அது. அதற்கு பண நிதி அமைப்புகள் எதுவும் பெரும் நிதி ஆதாரங்கள் அதற்கு எதுவும் கிடையாது. அந்த வகையிலே அந்த மாதிரியாக ஏதாவது செய்யலாம். செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். காலம் முதற்சியை முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. நானும் என்னாலான உதவியை இது சார்ந்து உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்லுகின்றேன். இன்னும் 10-15 ஆண்டுகள் இன்னும் இந்த ஆய்வுகள் செல்ல வேண்டும். சென்றால் இன்னும் ஒரே சமயத்துல 2-3 பேர் கூட செய்யலாம். தமிழ்நாட்டிலேயே ஒரே சமயத்துல ஒரு இடத்துல மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் பண்ணிருக்குது, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் பண்ணிருக்குது. அதே மாதிரி இங்கேயும் செய்யலாம். இங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பண்ணலாம், தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி பண்ணலாம், மதுரை யூனிவர்சிட்டி பண்ணலாம். வாய்ப்பு இருக்கிறது. யூனிவர்சிட்டி எல்லாம் என்ன பண்றாங்க, தூங்குறாங்களா? ஏன் செய்யலாம் இல்ல செய்யறாங்க? ஏன் மதுரை யூனிவர்சிட்டிக்கு என்ன இருக்கு? நீங்க பண்ண எத்தனையோ அனாவசியமா செலவழிக்கிறீங்க. ஒரு 1 கோடி ரூபாய் செலவழிச்சா ரொம்ப பெரிய வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் செலவழிச்சா ஒரு 100 பிட்டு போடலாம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. மக்கள் நினைச்சா முடியும்னு சொன்னீங்க. ஏன்னா மக்களுடைய எண்ணப்படி, மக்களுடைய கோரிக்கைப்படி, மக்கள் ஆர்வமாக இருந்ததுனால்தான், மக்களுடைய பெரிய அளவுக்கு ஈடுபாடு இந்த கீழடி ஆய்வுகள் இருந்ததுனால்தான் இந்த அளவுக்கு கீழடி ஆய்வுகள் உலக பெரிய அளவுக்கு புகழ் பெற்றது, பெரிய சிறப்பெல்லாம் நமக்கு கிடைத்தது. இப்போ இந்த காணொலியில் நீங்கள் சிறப்பாக கீழடியருடைய ஆய்வுகளை பற்றி நிறைய செய்திகளை சொல்லியிருக்கீங்க. இந்த கீழடி ஆய்வுகள் தொடங்குவதற்கு முழு பெரும் காரணமாக நீங்கள் இருக்கீங்க. தொடர்ந்து தொழில் துறையில் ஆர்வமாகவும் தொடர்புலையும் இருக்கீங்க. அவர் ஆசிரியராக இருந்து பல்வேறு மாணவர்களை உருவாக்கி வரலாற்று துறையிலையும் சரி, இந்த நாகரிக துறையிலையும் மாணவர்கள்ட்ட ஆர்வத்தை ஏற்படுத்தி இப்போது அரசுக்குமே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி அரசையும் இந்த துறையில கொண்டு வந்து பல நிகழ்ச்சிகளை நீங்க பேசியிருக்கீங்க. பொதுமக்களுக்கு இது சார்ந்து தொடர்ந்து நீங்க விழிப்புணர்வை தருவீர்கள். உங்களுடைய இந்த ஆர்வத்தை, இந்த ஈடுபாட்டை, இந்த தொண்டினை தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு நீங்க ஆற்றக்கூடிய தொண்டினை நினைந்து போற்றி வணங்கி பாராட்டி பண்ணுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. ஓகே.